Hello friends! ரோஹித் சர்மாவோட இடத்துல பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் வந்து இப்போ வந்து வர போறாரு இந்திய அணி வந்து ஒரு வந்து எடுத்திருக்காங்க சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டனா வந்து நியமிக்க போறாங்களாம் எப்ப என்ன அந்த பிளான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்திய அணியில பாத்தீங்கன்னா ஒரு நாள் போட்டியில வந்து நிலையான ஒரு இடம் வந்து கிடைக்காம அப்பப்போ ஒரு சில போட்டிகளில் மட்டும் வந்து ஆடக்கூடிய ஒரு வீரராக தான் சூரியகுமார் யாதவ் வந்து இருக்காரு பட் அதுவே டி டுவெண்ட்டி அப்படின்னு வரும்பொழுது நம்பர் ஒன் பிளேயரா வந்திருக்காரு சர்வதேச அளவுல வந்து டி நம்பர் ஒன் பேட்ஸ்மேன் ஆகும் சூரியகுமார் யாதவ் வந்து இருக்காரு அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடர் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான டி டுவெண்ட்டி தொடர் வந்து நடக்க போகுது அந்த டி டுவெண்ட்டி தொடரில் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்னு பிசிசி வந்து முடிவு பண்ணியிருக்காங்களாம் இப்போ இந்த டி டுவெண்ட்டி தொடரில் வந்து இப்போ உலக கோப்பை தொடரில் ஆடின பெரும்பாலான வீரர்கள் வந்து கலந்துக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து தெரியுது சூரியகுமார் யாதவ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் இது வரைக்கும் ஒரே ஒரு போட்டியில் மட்டும்தான் அவர் வந்து ஆடி இருக்காரு அதனால அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவருக்கு பனி சுமை வந்து அதிகமாக வந்து இருக்காது அதே நேரம் இப்போதைக்கு ரோஹித் சர்மா இல்ல அப்படின்னா ஹர்திக் தான் வந்து கேப்டனா வந்து போடணும் அப்போ வந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டனா போடுறோம்னா அவரே இப்ப காயத்தினால வந்து அவதிப்பட்டு ஒரு சில போட்டிகளை வந்து தவற விட்டுக்கிட்டு இன்னும் முழு ஃபிட்டா இல்லாம இருக்காரு அப்ப வந்து ரோஹிட்டு பாண்டியா ரெண்டு பேருக்குமே ஓய்வு கொடுத்துட்டு ஸ்கையை வந்து ஆஸ்திரேலிய தொடருக்கு வந்து கேப்டனா போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பிசிசி வந்து வந்திருக்காங்க உலகக்கோப்பை தொடர் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தொடர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் வந்து நடக்க போகுது இதில் வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா பாண்டியா ஷமி இந்த மாதிரி சீனியர் வீரர்கள் யாருமே வந்து இதில் வந்து கலந்துக்க மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இளம் வீரர்கள் கொண்ட ஒரு டீமை தான் வந்து பிசிசி வந்து செலக்ட் பண்ண போறாங்க இப்போ இந்த ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வந்து தங்கம் ஜெயிச்ச அணியில் இருக்கக்கூடிய ருத்ராஜ் கெய்குவாட்டு ஜெய்ஸ்வாலு வாஷிங்டன் சுந்தர் இந்த மாதிரி வீரர்கள்லாம் வந்து டி டுவெண்ட்டி ஸ்குவாட்ல வந்து இடம்பெறுவாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த டீமுக்கு டீமுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூரியகுமார் யாதவ் தான் வந்து கேப்டனாக வந்து போட போகிறாங்களா இப்போ வந்து பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து இந்த ஃபிட்னஸ் விஷயத்தில் வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலையும் வந்து ஆட மாட்டேன்னு சொல்கிறார் அதனால பாண்டியாவுக்கு மாற்றாக இன்னொரு வீரர் வந்து தயார்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் தான் பிசிசி வந்து ஆர்வமாக இருக்காங்க இப்போ அந்த சான்ஸ் வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்திருக்கு இந்த வாய்ப்பை மட்டும் வந்து பயன்படுத்திக்கிட்டு ஆஸ்திரேலியா அன்னைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி வந்து சூரியகுமார் யாதவ் ஒரு கேப்டனாகவும் சரி ஒரு பேட்டராகவும் சரி அவர் வந்து சிறப்பாக வந்து செயல்பட்டாரு அப்படிங்கற பட்சத்தில் அடுத்து பாண்டிய இருந்தாலுமே ஸ்கைக்கு வந்து கேப்டன் பொறுப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த ஆஸ்திரேலிய தொடர் வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அடுத்த வருஷம் டி டுவெண்ட்டி உலக கோப்பை வந்து நடக்க போகுது அப்போ அதுல வந்து யார் கேப்டன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கேள்விக்குறியா வந்து இருக்கு இப்போதைக்கு பிசிசி ஆப்ஷன் வந்து பாண்டியா மட்டும் தான் வந்து ஸ்கை வந்து சிறப்பான பங்களிப்பு கொடுக்கும் பட்சத்தில் சூரியகுமார் தலைமையில் இந்தியா ஆடுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு ஸோ நீங்க சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் டி டுவெண்ட்டி ஃபார்மேட் அப்படின்னு வரும்போது சூரியகுமார் யாதவ் வந்து சிறந்த கேப்டனா இருப்பாரா இல்ல பாண்டியா வந்து சிறந்த கேப்டனா இருப்பாரா அப்படின்னு நன்றி